ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ரொம்ப தான் நாங்கள் ஃபோட்டோஷூட்ல மீட் பண்ணோம். பட் ஆனால் அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சு. அண்ட் தேடிக்கு நாங்கள் ஷூட் போனோம், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பெரிய குழி கண்ணன் சாரோட ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து வெட்டினதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது, ஏற்கனவே இருக்கிற குழியிலே அவர் ஷூட் பண்ணிடுவார். நல்ல ஒரு டேலண்டட், அதாவது நான் பார்த்து அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டருக்கு வர சார், இப்போ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லதாக சொன்னேன். என்னென்னா இருக்கிறது இந்த டேரக்டர் அப்படின்னா வந்து எல்லாமே இருந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு படத்தை நான் எடுப்பேன் அப்படின்றவங்க நடுவில் என்ன இருக்கோ அதில் பர்ஃபெக்டாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு கிரேட் டேரக்டர் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லுவேன் சார். லெட் மீ கோ டு அதர்வானோ. அதர்வா தான் வந்து இந்த மாதிரி ஒரு எல்கேஜின்ற ஒரு படத்தை நான் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தாட் என் மைண்டில் விதைச்சதே அவர் தான். ஸோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கன்னட படம் வந்திருக்கு, அதை வந்து என்ன அந்த ஹீரோ பார்க்க சொல்லி அதை நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். அவரும் அந்த படத்தை பார்த்துருந்தார், இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து எனக்கு அந்த படம் பெருசாக பிடிக்கல, இல்லை எனக்கு படி பிடிக்கல அப்படின்னோடனே அப்புறம் அந்த படத்தை படம் பார்த்து பேசினோம். ஸோ அந்த படமே பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதினா இன்னும் ரொம்ப பிடிக்கும், இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ வந்தாலும் எனக்கு எதுக்கு இது இவனை எதுக்கு நம்ம பேசி இந்த மாதிரி உசிப்பேத்தி விடணும் அப்படின்னு யோசிக்காமல் செல்ஃப்லெஸ்ஸாக ஈ மேட் மீ டூ திஸ் ஃபில்ம், ஈ ஸ்டார்டட் அந்த ரைட்டிங் ப்ராசஸ், தேங்க்யூ ஸோ மச் அதர்வா. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் நான் அவருக்கு இன்னொரு கதை கூட நல்லா சொன்னேன், அதில் வந்து சீக்கிரமே நான் அவரை டைரெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற இது இருக்குது. 2022 or 2023 தெரியாது, பட் ஆனால் ஃபியூச்சரில் நான் டைரெக்ட் பண்ணுற ஹீரோவாக இருப்பார். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்சியராக அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அது ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை இந்த படத்தில் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு, அந்த ரெண்டு ரோலுக்குமான டப்பிங் சேஞ்ச் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப 100% கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு நடிகருக்கு கூட இருக்கிறவங்களை இப்போது நீங்கள் அந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை படத்துலேயே நிறைய சீன்ஸ் நான் வர சீன்ஸ்லலாம் வந்து மேபி நான் நிறைய கோவப்படுற மாதிரியோ டைலாக் பேசுகிற மாதிரியோ இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு கான்ஃபிடென்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் யூ வில் கோ பிளேசஸ். ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சு செகண்ட் சாப்டர் எங்கள் ஆளுக்கு வரேன். என்னோடய ஃபேவரட் டைரக்டர் தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ணதில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து கண்ணன் சார். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி மோதலில் தான் காதல் அப்படின்ற மாதிரி நான் ஒரு எடுத்த ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ரிவ்யூக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு 40 minutes ரொம்ப இனிமையானது காதில், அழகன் படத்தில் மம்முட்டியும் மதுபாலாவும் பேசுகிற மாதிரி நல்ல சங்கீத சுவரங்கள் சமத்திட்டு அப்படியே எல்லாமே ரத்தம் இந்த பக்கம் வந்தால் இங்கே வைப்பேன், இங்கே ரத்தம் வந்து கடைசியிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் பேசுனதுலாம் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பிரதர் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு வந்து அந்த கால் கட் ஆகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக என் ஃபோனில் இப்போ ரெக்கார்டே கிடையாது, 1100 ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் இது நடந்து முடிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நடிக்கலாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவன் தந்திரன் கதையோட அவர் வந்தார். அப்போ வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது, இன்னொன்று அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு, இவராக என்ன திட்டினார் என்னால் நம்பவே முடியல, பாலுங்கிறது உங்கள் பேர் பலார் 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 நானே பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது முதல் ரிலேஷன் சந்திப்புலேயே. அப்போ நான் சொன்னேன் சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நம்ம காம்பினேஷனில் இது ரெண்டாவது படம் இல்லை அப்படின்னா என்னது அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு படம் சேட்டை அப்படின்னா ஓஹோ என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தில் என்ன அந்த படத்துக்குள்ளே கூப்பிட்டு போனார். ஸோ இவன் தந்திரன் தான் வந்து எனக்கு ஒரு ரைட்டராக ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்த படம். ஏன்னா அவரோட கதை திரைக்கதை வசனமாக இருந்தாலும் ஒரு சில சீன் வந்து இதெல்லாம் வேணாமே சார் நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு நான் அதுக்கு ஒரு சில சீன் சொன்னதுக்கப்புறம் நல்லாயிருக்குன்னு விட்டார். பட் ஆனால் ரெண்டாவது நாளே வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி அதாவது ஒரு 4 reminder எங்கே அந்த சீனை எங்கே அந்த சீனை என் சீன் கொடுக்கல எங்கே சீனை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வாட்டி கேட்டு ஐயோ ஒரு நிஜமாலே எழுத சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த நான் சொன்னேன் இது நல்லா இல்லைனா படத்தில் கூட வைக்காதீங்க சார்னு. ஆனால் படத்தில் முக்கியமான இடங்கள் அந்த சீனை வச்சு அதுக்கான கிரெடிட்டையும் எனக்கு கொடுத்தது அவரோட பெருந்தன்மை. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ரைட்டராக எழுத முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்தது. அண்ட் அகெயின் நான் இந்த பூமரங் டைமில் நான் இந்த படம் எழுத ஆரம்பிக்கும் போது எவ்ரி டைம் ஈ கேவ் மீ லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் டு டாக் அபவுட் லைக் என்ன கான்ஃபிடென்ஸ் ஏற்றினார். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், சும்மா வந்துட்டு போற ஒரு பையனா இல்லாம ரொம்ப ரொம்ப கோபமா இன்னைக்கு இருக்கிற நிறைய முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ நான் படத்துக்கு வரேன், 3rd chapter. இந்த படம் வந்து வெறும் இன்னொரு படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எடுக்காம ரொம்ப சோஷியலி கான்சியஸ் ஒரு ஃபிலிம். முக்கியமான ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா இந்தியா ஃபுல்லா பேசியிருந்தாலும் அப்பப்ப நியூஸ்ல வந்தாலும் சால்வே ஆகாத ஒரு பிரச்சனை, நதிநீர் இணைப்பு காவிரி பிரச்சனை. அது சால்வ் ஆகாதது எதனால, ஏன் சால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற சொல்யூஷன் எவ்வளோ இருந்தது, அதை பண்ணால் என்ன ஆகும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமையை பற்றியும் சால்வ் ஆச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றியும் ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார். ஸோ ரொம்ப ஒரு சோஷியலி ரெலவெண்ட் படம் தான் இருக்கும், சும்மா ஏனோ தானோன்ற ஒரு படம் கிடையாது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒன்று மேகா ஆகாஷ் இப்போ தான் அங்கே இருந்தாங்க, இங்கே பார்த்தா ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு கிளம்பியிருக்காங்க. அண்ட் இந்துஜா ரெண்டு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின், அண்ட் நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லாக இந்துஜாவோட தான்.
இன்ஃபேக்ட் அவங்க வந்து நானா தருவாக நிறைய வாட்டி பேசியிருக்கோம். பயங்கர டேலண்டட், செம்ம அழகாக இருக்காங்க, தமிழ் சூப்பராக பேசுவாங்க. நான் பிரியானந்துக்கு சொன்னது என்னவோ அதே தான் இவங்களுக்கும் சொல்லுவேன். நம்ம ஊரில் வந்து தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க, தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்ஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணும். அண்ட் ஐ ரியலி விஷ் ஷீ டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம். அண்ட் யங் டேலண்ட்ஸ் டெக்னிக்கல் டீம் இருக்குது இந்த படத்தில். செல்வா இவர் தான், கண்ணன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பரியரும் பெருமாள் படத்தையும் ஊமரன் படத்தையும் விமர்த்தன் திறன் படத்தையும் எடிட் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் டேலண்ட். அடுத்த வருஷம் அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பரியரும் பெருமாளுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் இருக்கும் அதில். அந்த படத்தில் இருக்கிற சில பாட்டெலாம் வந்து எப்படி இதை கட் பண்ணாங்க, ஒரு எமினம் சாங் மாதிரி இருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டேலண்ட். ஸ்டேஜில் கம்மியான ஆளுங்க இருக்கிறதுனால நிறையா புகழ முடியுது. அண்ட் ரதன் நம்ம ஊரில் இன்னும் வெளியில் தெரியாத ஒரு மனிதர். ஆனால் அர்ஜுன் ரெட்டி அந்த படம் வந்து தெலுங்குல மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பெரிய ஹிட். இப்போ அதோட ஆதித்யவர்மா நீங்கள் தான் மியூசிக் போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. இந்த படத்துலையும் லகான் படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி நடுவில் கை கட்டு, யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அந்த மாதிரி உட்காந்துருக்கிறவர் தான் கண்ணன் சாரோட முதுகெலும்பு. அவருக்கு இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. சோர் தண்ணிக்குள்ளே எல்லாம் வேலை செஞ்சுருப்போம், ஆனால் ராம்பிரசாத் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சதே இல்லை. ஸோ மார்ச் 8ஆம் தேதி பூமரங் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற நாளில் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ண டேட்டில் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ஸோ அதே ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படத்துக்கும் இருந்திருக்கு. என்னடா ஒரே போஸ்டரில் ரிலீஸ் டேட்டை 4 வாட்டி மாற்றிருக்கோமே அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டாமல் இப்போ வரைக்கும் இந்த படத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கிற எல்லா மீடியாக்கும் ரொம்ப நன்றி. தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துலேயும் ஒரு டேக்அவே இருக்கும், நல்ல படமாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் பேசினா நீங்களே கூட கேமரா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கரண்ட் சார்ஜ் வேஸ்ட்டு. போன கிளிப்பில் போட்டதே இதுலேயே எடுத்து போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்ததான் நான் யாரை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன் சார், நானே கூப்பிட்றேன். நான் நீங்களே சொல்கிறீங்க, சூப்பர். கண்ணன் அவர்களை வேடி கழிக்கிறோம். ரொம்ப நன்றி பாலாஜி. அதான் ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கலகலப்பாக ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்கணும், அப்போ தான் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கேட்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி. இல்லை, நான் படத்தை பற்றி முக்கியமான தீமை நான் சொல்லதான் இருந்தேன். அவர் சொல்லிட்டாரு இது நதிநீர் இணைப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்கான தீர்வையும் அதுக்கான தேவையும் பல வருஷமாக 40-50 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோமே தவிர அதுக்கான ஒரு சின்ன பள்ளத்தை கூட நம்ம வெட்டலை. அது வெட்டப்பட்ட முதல் படம் பூமரா. இது நிச்சயமாக பெரிய அளவில் பேசணும், பேசப்படணும். அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான். இது ஏதோ நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் இது அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய தேவையை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலைன்னா நம்ம ஆபத்தான நிலை போயிட்டு இருக்கோன்றத சொல்லக்கூடிய ஒரு படம். அடுத்து திரு செல்வா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சாரோட இவன் தந்திரன் முன்னாடியே ஒர்க் பண்ணதுனால இந்த படத்துல வந்து ஸ்கிரிப்டிங்லேருந்தே கொஞ்சம் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருந்தது. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வந்து ஓல்ட் டெக்னீஷியன் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், எது வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணுறதோட முதலே பண்ணிவிடுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேலிடான சஜஷன்ஸ் வந்து சார் ரொம்ப சொன்னோன்னு எடுத்துக்கிட்டாரு. ஸோ சீனியராக இருந்தாலும் அது வந்து ஒரு டக்கு டக்குன்னு கேட் எல்லார்ட்டையும் நல்ல சஜஷன் எடுத்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதரோ அப்புறோட நான் ஒத்தை பண்ணிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் திருப்பி இந்த படம் ஒர்க் பண்ணுறேன். ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ பிரதர். ஆர்ஜே பாலாஜி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா சொல்லிகிட்ருக்காரு என்னை பற்றி. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்களை பற்றி பயங்கரமாக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ரதன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மியூசிக்கு. இல்லை, அவங்க ரோல் பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருந்துதா. மேகாவும் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஆஸ் அ இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும். இது வந்து யங்ஸ்டர்ஸை கரெக்டாக பொறுப்பாக காமிச்ச ஒரு படமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி அதை வந்து கண்ணன் சார் அவர் ஸ்டைலில் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. என் கூட ஒர்க் பண்ண மதியும் ஐவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோட ஒர்க்கும் முக்கியமான ஒரு ஒர்க் இந்த படத்தில். மார்ச் 8 படம் ரிலீஸு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். நன்றி திரு செல்வா அவர்களே. ரொம்ப கரெக்டாக கம்மியாக பேசினா ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்து இசையமைப்பாளர் ரதன் அவர்கள். அவர் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு ரேஞ்சர். வணக்கம். என் பேர் ரதன், எங்கள் அம்மா பேர் ராதா, அதனால ரதன். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். எனக்கு எதுவுமே தெரியாது, தெலுங்கு தெரியாது, மியூசிக் தெரியாது, தத்தி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க, உனக்கு ஏதோ தெரியும் பண்ணு, மியூசிக் வருதுன்னா பண்ணு. எல்லாருக்குமே அவங்களோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன்.
எல்லாரோட அம்மாவுக்கும் நன்றி, எங்க அம்மாவுக்கும் நன்றி. நெக்ஸ்ட் இந்த பூமரங் படம் வந்து ஆரம்பிக்கும் போது அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் பண்ணிட்டு பாராட்டுறதுக்காக ஒரு ஃபோன் கால் வந்தது. நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, நம்ம ஒரு ஒரு ஹோட்டல் பிரபல ஹோட்டலில் நீங்கள் வரீங்களா, உங்களை உங்ககிட்ட பேசணும், சரி பாராட்டுறதுக்கு கூப்பிட்றாரு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நம்பி போனேன். போய் அங்கே நின்னா நான் படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். கண்ணன் சார், சார் பாராட்டுறது தானே கூப்பிட்டீங்க, இதான் பாராட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது பார்க்கும்போது சும்மா சொல்கிறாரு அப்புறமா இருக்காதுன்னு நினச்சேன். அன்றைக்கி ஈவினிங் பேப்பரில், அடுத்த நாள் பேப்பரில் வந்து என் பேர் போட்டிருந்தது பூமரங் வந்து. கண்ணன் சார் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. யாருமே பாராட்டுறது இல்லை, யாருமே யாராவது ஒர்க் பண்ணாங்க என்கரேஜிங்கே இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிலாம் என்கரேஜ் பண்ணாங்க வந்து, அது தாங்கலை எனக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இந்த படம் வெளியே வரும்போது எங்கள் அப்பா இல்லை, இப்போ ரீசெண்டில் தவறிட்டார். அவருக்கு இந்த படத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன். அவர் இருந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ அவர் இல்லை, அவருக்கு இந்த படம் டெடிக்கேஷனாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பாலாஜி சார், செல்வாலாம் வந்து மிரட்டுவார், ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன மேட்டர்னா, யாருக்கும் எந்த ஈகோ இல்லை, ஒரு டீமாக இல்லை, ஒரு சினிமா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் ஏஎம் சவுண்ட் இன்ஜினியர் பிரதீப் மேனன் ஆகட்டும், சிவா சார் ஆகட்டும், டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன் ஆகட்டும், டெக்னிக்கல் டீம் எல்லாருமே அவங்க படமாக நினச்சி அவங்கவுங்க பொறுப்பு உணர்ந்து அவங்கவுங்க லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ணி என்னை தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு தெலுங்கு பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட தெலுங்கு தெரியாது, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன். என்னோடய எல்லா படமும் டெய்லி பிரிட்டுக்காக லைனாக தெலுங்குலேயே அமைஞ்சதுனால நான் அங்கே படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது தமிழில் பூமரங்கு ஒரு நல்ல படம் பண்ணுறன்ற பெருமையோட நான் இந்த பேச்சை முடிக்கிறேன். இந்த படம் நதிநீர் இணைப்புக்கு அப்படின்னு நம்மலாம் மீம் கிரியேட்டர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொருத்தவங்களே பாலாஜி சார் பண்ணிட்டாரு போதும், ஃப்ளட்டு வந்தால் பாலாஜி சார் இருக்காரு அப்படின்னு யாரோ ஒருத்தரை கை காமிச்சிட்டு இருக்கம்ம எல்லாரும் ஒரு ஒரு வேலை செய்கிற மாதிரி. அவரோட படம் பார்த்தேன் சார், எல்கேஜி செம்மையாக இருந்தது சார். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி படம் வேணும். நெக்ஸ்ட் எங்கள் பூமரங் படம் இதே மாதிரி ஒரு பாணியில் வந்து நதிநீர் இப்போ ஒரு சோஷியல் அவேர்னஸ் சொல்லுதுன்றதுல ஒரு ஆஸ் அ யங்ஸ்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்கு. இதில் வந்து எனக்கு ரொம்ப நம்மளே பார்க்குற மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது பாலாஜி சாரும் அதர்வா சாரும் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதர்வா சார் ஆக்டிங்கில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது இவரோட இன்னொரு பரிமாணத்தை பார்த்தேன் நான். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு ஆஸ் அ ஆடியன்ஸாக இவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு ஹீரோயின்ஸும் க்யூட்டாக ஒர்க் இது பண்ணியிருந்தாங்க, நடிச்சிருந்தாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சாங்க, என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், மீடியா நண்பர்களுக்கு நன்றி, எல்லோரும் அந்த பூமரங்கை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி திரு வேதன் அவர்களே. பூமரங் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஒரு படமாக இருந்தாலும் இதை நான் வந்து ஒரு சங்கர்ஷா ஸ்டைலில் தான் சொல்லியிருக்கேன். ஜனரஞ்சகமாக, என்டர்டைன்மெண்ட்டாக, அதே நேரத்தில் அழுத்தமாக, ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய இடத்துல அழுத்தமாக சொல்லியிருக்கேன், சிரிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சிரிக்க வச்சுருக்கேன். இது ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு கிரிப்பாக எல்லா விஷயமும் இருக்கும் இந்த படத்தில். அடுத்து இந்துஜா. எல்லாருக்கும் வணக்கம். பூமரங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல். ஏன்னா அந்த கண்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும் போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ல தான் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்டோரி சொன்னோடனே அந்த கண்டென்ட், அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. அண்ட் நடிச்சு முடிச்ச அப்புறம் கூட ஐ ஃபெல் ஸோ ப்ரவுட் தட் ஓகே, இதில் ஒரு பார்ட்டாக என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பூமரங் வந்து இட் ஹஸ் காட் அ ஒண்டர்ஃபுல் டீம் ஆல்சோ. நான் வந்து அதர்வா அவங்க கூடயும் ஆர்ஜி பாலாஜி அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு கொம்பல் மட்டும்தான் சதீஷ் மேக் அவங்க வந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட எப்போவுமே வந்து அதான் எல்கேஜி யங்ஸ்டர்ஸ் எல்கேஜி போய் உட்காந்துருக்காரு, ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் கண்ணன் சார்,
நான் எப்படி நடிக்கணுமோ என்னோட என்னோட இதுலேயே விட்டுட்டார் அவர். எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் எதுவுமே கரெக்ஷன் சொல்ல மாட்டார். என்னோட என்னோட ஃப்ரீடமை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த படத்தில். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். அண்ட் மியூசிக் ரதன் சார், ஹி ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். நான் அர்ஜுன் ரெட்டிலே அவரோட ஃபேன். அண்ட் இதில் வந்து ஹி ஹஸ் கிவன் டூ த்ரீ ஒண்டர்ஃபுல் சாங்ஸ். எனக்கு ஒரு சாங் அந்த தேசமே சாங் என்னோட ஃபேவரேட் அது. அண்ட் எடிட்டிங் பற்றிலாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிறேன். அவர் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். பூமராங் வந்து March 8th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, போய் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பாலாஜி சார் வேற இப்போ மார்க்கெட் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே போவீங்கன்னு நம்புறோம். கொஞ்சம் போயிட்டு பார்த்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி இந்துஜா.